கிறிஸ்தவத்திலேயே பைபிளை புரட்டினா இந்த ஃபாதர்கள் இது மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கிறார். பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று அழையாதிருங்கள். ஒரு பையிலையும் ஃபாதர்னு கூப்பிடாத. உன்னை பெத்தெடுத்து அப்பனா அப்பன்னு சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அவ நீ சொல்றக்கூடிய ஃபாதர் என்ன செய்யறாங்க, மனிதர்கள் காணுவதற்காக வேண்டி பல மனுஷர் காண்பதற்காக பல காரியங்களை செய்யறாங்க. எதுக்கு எப்படி செய்யறாங்க, தங்களுடைய காப்பு நாடாக்களை அகலமாக்கி வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்து சபைகளில் முதன்மையான இடத்தையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனத்தையும் சந்தைகளிலே ரபி ரபி என்று அழைக்கப்படுகிற வந்தனங்களையும் எதிர்பார்த்து செய்யறாங்க. உங்களை யாரு ரபின்னு சொல்லிட வேண்டாம், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்கள் போதகர். நீங்க யாருக்கும் குரு கிடையாது, உங்களை யாரும் குருன்னு சொல்ல வேண்டாம். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு குரு. நான் மட்டும்தான் என் குரு, நான் மட்டும்தான் ரபி, நான் மட்டும்தான் போதக. மத்தவன்லாம் அயோக்கிய பையன் வருவான், திருடன் வருவான், கள்ள தீர்க்க தரிசி வருவான். எப்படி நாடாக்கள் பெரிய பெரிய நாடா இருக்கும் இடுப்புல, பாத்தீங்களா அவ்வளவு மேச்சா கரெக்டா சொல்லி போயிருக்க. இடுப்புல நாடா பெருசா இருக்கு, அப்ப இது கள்ள தீர்க்க தரிசி லிஸ்ட்ல உள்ளது. நான் சொல்லல, பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொன்னதாக பைபிள் சொல்கிறது. வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்குவாங்க. வஸ்திரம்னா என்ன, ஆடை, டிரெஸ், டிரெஸ்ஸுடைய நீளம், நல்ல நீளமா டிரெஸ் போட்டுக்குவான் கள்ள தீர்க்க தரிசி. ரோட்ல வரும்போது எல்லாம் குட் மார்னிங் குட் மார்னிங்மா, அப்ப அதை எதிர்பார்த்து செய்யறானா கள்ள தீர்க்க தரிசி. ஜப ஆலயங்களை முன்னாடி போய் நின்னுக்குமா கள்ள தீர்க்க தரிசி. சாப்பிடுற இடத்துல ஃபர்ஸ்டா போய் உட்காந்துக்குவான், அவனுக்கு தான் முதல் மரியாதை, கள்ள தீர்க்க தரிசி. இது எல்லாம் மேட்சா போகுது. இவர் சொல்றது நம்பிடுங்கன்னா தூக்கி ஓரம் கட்டுங்க, அறிவை பயன்படுத்துங்க, மூளையோடு சிந்திங்க. கடவுள் விஷயத்தில் யார் கடவுள் என்பதை தீர்மானிப்பதற்கு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்தினால் சரியான கடவுளை, உண்மையான கடவுளை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி